தம்பி கோபி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க கோபியோட நட்சத்திரம் உத்தராடம் சிந்தாமணி கோத்திரம் கோபி வல்லியா ராத்திரி பூரா உற்சாப்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னார் இப்போ வந்துருவா ஐயா என்னங்க சார் வண்டி ரெடி பண்ணிட்டாரா ரெடி பண்ணா எடுத்து போங்க சாவிங்க வண்டில இருக்குங்க வெரி குட் ஐயோ இன்னும் முதலாளி வீலுக்கு போல்ட்ட போல ஐயோ முதலாளி வீலுக்கு போல்ட்ட போடாம வண்டி எடுத்து போறாரு you
கடவுள் காப்பாத்துட்டாரு. ஐ அம் சாரி மேனேஜர் சார், வீல் போல்ட்ஸும் போடல, பிரேக்கும் சரி பண்ணல. அது பையனுக்கு தெரியாது, அவசரப்பட்டு சாவி உங்க கையில கொடுத்துட்டான். அதெல்லாம் இருக்கட்டும், தக்க சமயத்துல வந்து என் உயிரை காப்பாத்திருக்கேன். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், நான் போய் வேற வண்டி கொண்டு வரேன். ஆ குடிச்சிட்டேன். சீக்கிரம் வா. வந்துட்டேன் அண்ணா. இங்க சீர் கூப்பிடு. வந்துருவாரு. முதல்ல அந்த பாய் அண்ணி, முதல்ல நீங்க நினைக்கிறதுப்பா, உனக்கு தானே பிறந்தனாலே. அதனாலதான் சொல்றேன், உங்க செல்ல கொண்டு கேக்குதுல. சரி கொண்ட. ஏய் கோபி, இந்தாடா புது டிரஸ் போய் மாத்திட்டு வா, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பாடு சாப்பிடலாம். அண்ணி இது உங்களுக்கு, இது உங்களுக்கு. உங்களுக்கு புடவை, அண்ணனுக்கு வேஷ்டி சட்டை. என் பிறந்த நாள் நான் கொடுக்க ஒரு சின்ன காணிக்க. அப்படி இல்ல, அப்படி இல்ல. ஆசீர்வாதம். நீ தீர்க்காயசா இருக்கணும்பா. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன் சாதிதே. ஆமா, சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு யாரும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களே. ஏ இப்படி அள்ளி கொட்டிக்கிறீங்க, கொஞ்சம் மெதுவா தான் சாப்பிடுறது. நல்லா இருக்கு. நான் அவசரமா எஸ்டேட் பங்களா போய் ஆகணும். அப்பா காலத்துக்கு அப்புறம் எஸ்டேட் பொறுப்பு ஏத்துக்க சின்ன முதலாளி அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. நான் நேரத்துக்கு அங்க இருக்கவானா? அதான் இந்த நல்ல நாள்ல நானும் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கேன். என்ன கோபி? அது நம்ம எஸ்டேட் மேனேஜர் இல்ல, அவர் காரண பிரேக் சரி பண்ணி போர்டு போடுறதுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. ஒண்டி டபுள் ஸ்பீடா போகுது, அப்புறம் பிரேக் போட்டா எங்க? ஒண்ணும் கிடையாது, அவர் அலறி ஒண்டி ஸ்பீடா போகுது. நானு என் மோட்டர் பைக் எடுத்தேன், உட்காந்த சும்மா மின்னல் வேகம், மின்னல் வேகம் குறுக்கு ஒளியில அப்படியே போய் பாஞ்சி கார்ல உக்காந்து அவரை காப்பாத்துட்டேன். நல்லா இருக்கு. ஏன்பா இந்த மாதிரி ஆபத்தான காரியங்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல? சொல்லு சொல்லு, நல்லா சொல்லு. சொல்லு சொல்லு, நல்லா சொல்லு. மேனேஜரை காப்பாத்துறது நல்ல காரியம் தானே, ஒன்னும் கவலைப்படாதீங்க. முதலாளி பேண்ட் ஷூ எல்லாம் கூட போட்டாச்சு, கண்டிப்பா வந்துருவாரு. எல்லாம் பொறுமையா இருங்க, முதலாளி கோட்டு மாட்டியாச்சு, இதோ வந்துருவாரு. முதலாளி வந்துட்டாரு, மாடிப்படி கிட்ட வந்துட்டாரு. அமைதி அமைதி. இவர்தான் எஸ்டேட் சூப்பர்வைசர் பாலு. வணக்கம். யாருமே குடிக்கல முதலாளி. மேனேஜர், இந்த அழுக்கு பிடிச்சவங்க டர்ட்டி ஃபெலோஸ் எல்லாம் கிட்டே வரக்கூடாது, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் ஸ்டேட்ஸ்ல ரொம்ப அழகான சூழ்நிலையில வாழ்ந்தவன். பாபு, என் சார்பில் இந்த மாலையில கலெக்ட் பண்ணிக்க. கோகோ கோமேன். எஸ் சார். ஏப்பா இதை விட பெரிய மாலை கிடைக்கலையா? கிருஷ்ணாரி பசங்களா சார். தப்புடி தப்புடி. தொழிலாளிகளுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு வார்த்தை பேசணும் சார். ஒன் மினிட். எஸ்டேட் தொழிலாளிகளே, பெரிய முதலாளி இறந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட் பொறுப்பை ஏத்துக்க சின்ன முதலாளி அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. அவர் ரொட்டி தான் சாப்பிடுவார், தண்ணீர் தான் குடிப்பாரு, சென்டர்ல தான் குடிப்பாரு. பாவம் அப்படி வளர்ந்துட்டாரு. ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறீங்க. ஹலோ, எங்க அப்பா காலம் வேற, என் காலம் வேற. நான் ரொம்ப கண்டிப்பா இருப்பேன். அசிங்கமாவோ அநாகரிகமாவோ யாராவது நடந்துகிட்டா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீங்களும் ஹாரா கஷ்டப்பட்டு கடினமா ஒர்க் பண்ணுங்க, வார வாரம் கூலி வாங்கிக்கங்க. எனக்கு எதுவுமே அழகா குளிர்ச்சியா கண்ணுக்கு கவர்ச்சியா. பாபு கமான் மேன். உங்களுக்கு தான் சொல்றேன், சின்ன முதலாளி இப்பதான் சிம்மாசனம் ஏறி இருக்காரு,
மத்தியானம் எல்லாருக்கும் சோறு போடுவாங்க இருந்து சாப்பிட்டு போங்க 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 வாங்க பா हलो सन इनके आशीर्वाद पड़ सन कर्तर उन्ने रक्षिपार कर्तर नाम अर्चिक आमी अने परंदराला अने उंगलिके वाल्तुकल थैंक यू एन परंदराला परसा उनके कोण में रखे என்னது போடவ இன்னைக்கு இத கட்டிட்டா ஸ்கூலுக்கு போணும் ஸ்டெல்லா உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுல எஸ் ஃாதர் புறப்படுமா சன் அனாதை ஆயிட்ட இந்த பொண்ணை நான் எடுத்து வளர்த்தது கூட பெருசு இல்ல அவ பேர்ல நீயும் அன்பு செலுத்தி சொந்த தங்க மாதிரி நேசிச்சி படிக்கிற செலவையும் நீயே ஏத்துக்கிட்டு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கே அத நினைச்சு நான் பெருமை பண்றேன் ஏதோ ஃாதர் உங்க புண்ணியத்தோ டீச்சர் ஆயிட்டா சீக்கிரம் ஒரு கல்யாணம் ஆயிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஃாதர் இந்த முதலாளி உங்களை கையோட கூட்டி வர சொன்னார் வரேன் இன்னும் அரை மணி நேரத்துல ஒரு ஜபம் இருக்கு அத முடிச்சிட்டு வரேன் உடனே வரணுமா ஜபம்லாம் அப்புறம் பண்ணிக்கங்க இது கடவுளோட கைங்கரியம்ப்பா ஒத்தி போட முடியாது அட வாங்க ஃாதர்னா வாங்க பாத்திரம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னார் இல்ல ஏ மரியாதை நான் கை பிடிச்சு இருக்கற நீ யார் கேக்க நானா சன் இது சர்ச் புனிதமான இடம் தவறு செய்றவங்களுக்கு கூட கர்த்தர் கருணை காட்டுவார் அவங்கள விட்டுடு ஓகே ஃாதர் அப்பா ஃாதர் இனிமே நான் பொறுத்துக்க முடியாது சின்ன ஸ்டண்ட் பண்ண ஸ்டண்டா நீ ஸ்கூல் தானே போற ஆமா போ நான் பண்றேன் போற வழியில அந்த கதைய சொல்றேன் உட்கார் போயிட்டு வரேன் கொடுங்க படம் சொல்லி கொடு ஃாதர் தாமஸ் நீங்க ஒரு கையால வெச்சிட்டு உங்களை கூப்பிட வந்த இந்த ஆட்களை அவமானப்படுத்துனீங்களா ஏதோ தவறு நடந்து போச்சு அவனும் கொஞ்சம் முன்கோவி அவன் சார்பில நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் உங்க மன்னிப்பு எனக்கு தேவையில்லை அந்த மெக்கானிக் பையல யார்களை கவனிச்சுக்குவாங்க உங்களை கூப்பிட்டு அமிச்ச காரணத்தை சொல்லிடுறேன் நீங்க நடத்த அந்த ஸ்கூல இடிச்சு மிஸ்டர் ரமேஷ் அங்க ஒரு கிளப் கட்ட போறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்க அவங்க பொழுதுபோக்க அப்படிப்பட்ட ஒரு இடம் எனக்கு தேவை மிஸ்டர் ரமேஷ் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டா நம்ம எஸ்டேட்ல இருக்கிற ஏழை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வேற வசதியே கிடையாது I don't care இல்லங்க உங்க ஃாதர் அந்த இடத்தை உங்களுக்கு மானியமா கொடுத்திருக்கார் அதுக்கு எந்த விதமான அத்தாட்சியும் இல்ல பத்திரமும் இல்ல I am sorry உங்ககிட்ட பேசிறதுக்கு எனக்கு நேரமும் இல்ல இன்னும் 2 மாசம் அவகாசம் கொடுக்கறேன் அதுக்கு நீங்க ஸ்கூல காலி பண்ணுங்க மிஸ்டர் ரமேஷ் you can go அடி எல்லாம் பிரமாதமா இருக்கு தம்பி என்னப்பா கிண்டல்
வாலிபம் வாழ்வினில் நாடும்
வரவு வருவது ஆனந்தம். வயது பெண்மகள் வாசனை வேணிதொழ உறவு உணர்வுகள் ஆரம்பம். ஆஹா ஆடும் கூடும் இனிமைகள், ஓஹோ ஓடும் பாடும் தனிமைகள், இன்பம் பேரின்பம் ரம் பம் பம். வாலிபம் பாடாத பூமாலை, மனதை வாழ்ந்திடும் எண்ணங்கள் பூஞ்சோலை, ஆனந்தம் பேரானந்தம் ஆனந்தம் பேரானந்தம் தம் 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 தம். அடடா, இதா உங்க வீடா? உங்க அப்பா என்ன பெரிய கஞ்சனா? ஏன் செடிலயே செவரு கட்டிட்டாரு? வந்ததுதான் வந்தீங்க, உள்ள வந்து பாருங்க. ஆமா ஆமா, உள்ள செவரு இருக்கா? பிள்ளையாரப்பா, விநாயகா, என்னோட எந்த பாட்டும் கழாம என்ன ஜாக்கிரதையா கொண்டு விட்டியே, உனக்கு கோடி நமஸ்காரம். அவரா சேர்த்தாரு, நான் இல்ல சேர்த்தேன். வாமாரா, எப்பமா வந்தேன்? ஜஸ்ட் வந்துகிட்டு இருக்கோம். டாடி, இவர்தான் என்ன மோட்டார் பைக்ல கொண்டு விட்டாரு. நீயா தம்பி, சௌக்கியமா? பிரகமாக ஒர்க் ஷாப்ல எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. உங்களுக்கு இவர் ஏற்கனவே தெரியுமா? ஒரு தடவை உயிரையே காப்பாத்தி இருக்காமா? ஆமா, நீ ஏன் மோட்டார் சைக்கிள் வரணும்? கார் அனுப்பிச்சிருந்தனே. தேடி தேடி பார்த்தேன், அப்புறம் பஸ்ல ஏறி ஊட்டிக்கு வந்து அங்கிருந்த மோட்டார் சைக்கிளை அலங்காம குலுங்காம சேஃபா கொண்டு சேர்த்துட்டேன். வாங்க காபி சாப்பிடலாம். அப்புறம் வேலை இருக்கு, நான் வரேன். சுப்பையா, மிஸ், உங்களுக்கு எப்பாவது குறுக்கு வழியில போகணும்னு ஆசை வந்தா என் மோட்டர் சைக்கிள் ரெடி, நானும் ரெடி. உங்க திக்குக்கே நமஸ்காரம். வாழ்க. ஏய் வரலி வரலி. டேய், இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? டேய் ஐயா கேக்குறாரு, சொல்லுங்க. ஏண்டா தப்பா நினைக்காதீங்க ஜம்மா, சும்மா வேடிக்கையாத்தான். சீட்டாண்டிங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அதனாலதான். ஏண்டாடே, ஏ எஸ்டேட்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சோம்பேறித்தனமா சீட்டாடிக்கிட்டு இருந்தா நான் சும்மா விட மாட்டேன். தொழிலாளிகள் அப்படி அடிக்கிறது அவங்களுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக. கேரியோட எங்க போட்டீங்க? வழக்கம் போல உங்க அண்ணா தீப் அனுப்ப மறந்துட்டாரு, அவருக்கு தான் சாப்பாடு கொண்டு போறேன். விளையாடிருக்காங்க. ஏ எஸ்டேட்ல எப்படி மரியாதை இல்லாம விளையாடலான்னு அவங்கள அநியாயமா தண்டிச்சுட்டாரு. நீங்க பதில் சும்மா இருந்தீங்க, தடுக்கவே இல்லை. அவர் போக்கையே என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் அவசரப்பட்டு ஏதாவது பேச, வேலை போடும் பயப்படுறீங்க.
நீங்க உழைப்பின் சிகரம் விசுவாசமான ஊழியர். போதும் கோபி, கேலி செஞ்சதே, வா சாப்பிடலாம். ஆமா, உன்ன சொன்ன கேலி உங்களுக்கு. இவர் இடத்துல நான் இருந்திருந்தா அவருடைய ஆங்காரத்தை ஒடுக்கி இருப்பேன், திமிர் அடக்கி இருப்பேன். போகும்போது வாடா சாப்பிடலாம். அண்ணியை எலும்பு சாப்பிட மாட்டேன், கையில பிசைஞ்சு போடுங்க. பிசைஞ்சுதான் கொண்டு வந்திருக்கேன் கோபி. பிசைஞ்சு உருண்டை பண்ணி போடுங்கன்னு அப்பதான் ருசியா இருக்கும். பாருமா, இன்னும் கொஞ்ச நேரம் போனா ஊட்டி விட சொன்னாலும் சொல்லுவாய்வேன். டேய் கோபி, என்னடா ஒரு கையில மட்டும் கிளவுஸ் ஸ்டைல் அண்ணா? என்னதே ஸ்டைல்? பாபு, அன்னைக்கு கூட்டத்துல காமிச்சன அதே பொண்ணு தானே இது? அதே பொண்ணுதான். உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஓஹோ, இன்னைக்கு புடவை கட்டி இருக்கு. வர வர உங்களுக்கு அரைக்குறையா பார்த்தாதான் அடையாளமே தெரியுது. ஏண்டா அவளை ஏற்பாடு பண்ண சொன்னே, என்ன ஆச்சு? நீங்க சொல்லிட்டீங்க சரி, அது எத்தனைப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அது எத்தனை அப்பனோ, எத்தனை மாமனோ, மச்சானோ, மரடனோ, நாஞ்சானோ, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேணாமா? ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க, சந்தனு கொண்டு வந்து கண்ணாடி மாளிகையில இறக்கிடுறேன், அப்புறம் அடிது. அம்மா நமஸ்காரம்மா, நீங்க எஸ்டேட் கண்டக்டர் சின்னையா மகன் தானே? இல்ல, கையில பெரம்பு வச்சிருக்கீங்க, ஹெட்மாஸ்டர் மகன். எப்படியோ யாருக்கும் கொஞ்சம் இருக்கீங்களா? ஒரு குடும்ப பொண்ணு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன பத்தி நான் சொல்லிக்கலையே? என் பேரு பாபு. இந்த எஸ்டேட் முதலாளி ரமேஷ் இருக்காரு, அவருடைய பிஏ. அவங்க அப்பா என்ன ரொம்ப மதிப்பா வச்சிருந்தாரு. காரணம், நான் ஒரு எம்ஏ, இவர் சின்ன வயசுக்காரரா. இன்னொரு எம்ஏ சேர்த்து என்ன டபுள் எம்ஏ வாக்கி ரொம்ப மட்டமா உபயோகிக்கிறாருங்க. இதுல எங்கிட்டே சொல்றீங்க? கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் இல்லமா. இப்போ விவகாரமே உங்க கையில தான் இருக்குது. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம், எங்க முதலாளிக்கு தான் ஏதோ வேணுமா? எப்படி உங்ககிட்ட சொல்லி? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அம்மா, ஒரு பொண்ணுக்கு அவகிட்ட இருக்கிற கவர்ச்சி தான் ரொம்ப பெரிய ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா சொல்றீங்க? உங்கள மாதிரி இப்படி சிக்கன சல்லுன்னு அழகா இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுமா. இப்ப எங்க முதலாளி கண்டுபிட்டு போச்சே. அவன் ஜென்ரலா முதலாளி நல்ல பொண்ணுதான், இருந்தாலும் சில்லற புத்திக்கார. குடும்ப பொண்ணுக்கும் மத்த பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியல. ஒன் மினிட், உங்ககிட்ட ஒரு சின்ன ரகசியம் பேசணும். பெரும்பு கையிலே தான் இருக்குமா? இருக்கும். என்ன? சரி சரி, எங்க முதலாளி உங்களை தனியா பாக்கணுமா? தப்புதான். என் தங்கச்சிக்கிட்ட யாராவது இப்படி வந்து கேட்டா எனக்கு கொதிக்காதா? இப்பவே கொதிக்குது. இருந்தாலும் உத்தியோகம் மாசம் மாசம் கையை நீட்டு. அதனால் நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி, கொஞ்சம் தயவு பண்ணி, கொஞ்சம் விட்டு கொடுத்து. ஏன் சார் வளவலன்னு பேசுறீங்க? நான் வரணும் அவ்வளவுதானே? சாதாரணமா நான் 100 ரூபாய் வாங்குவேன், இந்த ஆளு பெரிய ஆளு அது இதுன்னு சொல்றீங்க. 300 ரூபாய் கொடுத்துட்டுமே. சப்புன்னு போச்சே. அம்மா, உன் கால இருக்கிற செருப்ப கொஞ்சம் கூட எதுக்கு? என் புத்திய நானே அடிச்சுக்கணும். உன்ன கேக்குறதுக்கு நான் பயந்தேன் பாரு. பயந்தா எப்படி சார் பயப்பன எடுக்கும்? நானு லோ கிளாஸ் கேள்விப்பட்டிருக்கேன், இது லோ லோன்னு அலையிற கிளாஸ். இந்த சிரிப்பு முதல்ல சிரிச்சீங்கன்னா வம்பே இருந்திருக்காது. அம்மா தாயே, உன் பேர் என்ன? சீதா. அதை மட்டும் மாத்திக்கம்மா. எதுக்கு? பல பேர் வருத்தப்படுவாங்க. இன்னொரு விஷயம், இப்ப என்கிட்ட பேசுற மாதிரி முதலாளி கிட்ட பேசுறாத. நீ உண்மையிலேயே பெரிய எடுத்து பொண்ணு, உன்னை நான் ரொம்ப வற்புறுத்தி கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நீ அங்க நடிக்கணும். ஓகே? எங்க முதலாளிக்கு கண்ணாடி மாளிகையில ஒரு இடம் உண்டு. இந்த நல்ல காரியங்கள்லாம் அங்கதான் அவர் கோலாகலமா நடத்துவாரு. நான் பார்க்க போறியே, உன் பின்னாடியே வர. இனிமே அதான் எனக்கு தொழில். Thank you.
so silky, Okay, go ahead. Stupid. Oh, you.
எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சாப்பிடுற எல்லார் பில்லையும் மிஸ்டர் ரமேஷ் பே பண்றாரு. மிஸ்டர், ஹூ ஆர் யூ டு பே அவர் பில் ஐ சே? நாங்க அஞ்சு பேர் சாப்பிட்ட பில் 84 ரூபாய். இதுல 100 ரூபாய் வச்சிருக்கேன், மீதி 16 ரூபாய் இருக்கு. அது உங்களுக்கு டிப். பாலு, உங்க தம்பி கோபி உங்க வீட்டுல தங்கி இருக்கான்? ஆமா சார். அவன் இப்போ உங்க பொறுப்புல தானே இருக்கான்? சின்ன வயசுல இருந்து என் கூட தான் இருக்கான். அவனை படிக்க வச்சதே நான் தான் சார். அவனை படிக்க வச்ச நீங்க அவனுக்கு எப்படி மரியாதையா நடந்துக்கிறது சொல்லி கொடுக்கல? முதலாளி, வாட் முதலாளி? யூ சீ மிஸ்டர் பாலு, உங்க தம்பிக்கு முதல்ல காலர் இல்லாத சட்டையா தச்சு கொடுங்க. எங்க முதலாளிக்கு முன்னாடி காலர் தூக்கி விட்டு நடக்கிறான். சரி போனா போதும் விட்டாக்க பேத்தி, அவர் தொப்பிய உண்டி விழாவில் அடிக்கிறான். உண்மையாவா? அது மட்டும் இல்ல, பாதிரியாருக்கு பறிஞ்சுக்கிட்டு என் ஆட்களை அடிச்சு விரட்டி இருக்கான். நல்ல காலம், அன்னைக்கு முதலாளி துப்பாக்கியில இருந்த தோட்டா வில நான் வெளியே எடுத்து வச்சிட்டேன். இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? அவர் கை துடிச்சது, சுட்டு இருப்பார். முதலாளி, என்ன மன்னிச்சிருங்க, உடனடியா நான் விசாரிக்கிறேன். விசாரிச்சா மட்டும் போதாது, என் கூட மோதலத்துக்கு அவனுக்கு யோகிதம் வேணுங்கிறது சொல்லுங்க. எங்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி பிழைக்கிற குடும்பத்துக்கிட்டே நான் நன்றியும் விசுவாசத்தையும் தான் எதிர்பார்க்கிறேன். யூ ஃபாலோ? உங்களுக்கு சரி அவனுக்கு சரி இதனுடைய ஃபர்ஸ்ட் வார்னிங். யூ கேன் கோ மிஸ்டர் பாலு. சார்,
நான் ஏதோ என் வயிற்று பொழுப்புக்காக அப்பப்ப இப்படி குறுக்க பேசிட்டு இருக்கேன். நீங்க இதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு கோபி கிட்ட சொல்லாதீங்க. அவ ஒரு டைப், ஸ்பேனராலே அடிப்பான். அப்பா, இன்னைக்கு ஒரு நாளாவது உனக்கு நேரம் கிடைச்சதே மத்தியானம் வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு. இன்னைக்கு ஒண்ணு ஜாஸ்தி வேலை இல்லை அண்ணே, அதான் நேரம் வந்துட்டேன். இத பாரு, கண்ட ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதே. காலையிலே நீ வர்க்ஷாப் போகும்போதே சீக்கிரமா சமைச்சு உனக்கு டிஃபன் கேரியர்ல கொடுத்துறேன், கையோட கொண்டு போயிட. ஆமா, இப்ப உங்களுக்கு இருக்க வேலை பத்தாது, எனக்காக காதலே எழுந்திரிச்சு சமைச்சு வேற வேலையில போங்கண்ணே. அடிக்க அவருக்கு அந்த சிறுக்கு இவரே சொல்றாரு. அந்த மரியாதை அவரு காப்பாத்துக்க வேண்டாம். ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறா, அந்த பாத்து சும்மா இருக்க முடியுமா? ஓஹோ, ஒரு பொண்ணுக்காக பறிஞ்சுக்கிட்டு அவரை நீ எழுத்துட்டியா? இங்க வர, இங்க நான் மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், கௌரவமா புழப்பு நடத்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட யாரும் கோமா கூட பேசுனது கிடையாது. இன்னைக்கு உன்னால நான் அவர்த்த பேச்சு வாங்க வேண்டியதா போச்சு. இந்த மாதிரி உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனது நீ ரவுடித்தனம் பண்றதுக்கு இல்ல. மறுபடியும் அவர்த்த தாரா இருக்கிறார் வச்சுட்டேன், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க கோவச்சுக்கிறீங்க? கோபி ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டான். முதலாளி அதை பெருசு பண்ணி உங்ககிட்ட ஏதேதோ சொல்லி இருக்காரு, நீங்களும் சத்தம் போடுறீங்க. இவர் இப்படிதான் பேசுவாரு, ஏன்னா அவர்கிட்ட வேலை செய்யறாரு இல்ல. எனக்கு நான் தலையெழுத்து, நான் என்ன ஒரு முதலாளி கிட்ட புலியா வாங்குறேன்? வார்த்தை அடகி பேசுறேன். நீ என் தம்பியா இல்லாம இந்த வீட்டுல தங்காம இருந்திருந்தா இந்த கவலைப்பட மாட்டேன். இப்ப சொல்ற கேட்டுக்க, நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் முதலாளிக்கு அடங்கிதான் போடும். இம்பாசிபிள். சாதி சாப்பாடு எழுந்து போறேன். சாப்பாடு வேணா ஒரு பண்ணு வேணும். என்னங்க, அவன் சாப்பிடாம போறான், அவனை கூப்பிடுங்க. என்னதான் இருந்தாலும் அவன் அம்மா பிள்ளை, நீங்களும் இவ்வளவு தூரம் பேசிருக்க கூடாது. இந்த வீட்டுல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த உரிமை அவனுக்கு இருக்கு. கோபி, சின்ன விஷயம், இதுக்கு போய் சாப்பிடாம போலாமா? இந்த பருப்ப குடும்பம் இருந்தா இந்த மாதிரி சண்டை செஞ்சு ஒரு வரத்தான் செய்யும். அதுலயும் நான் பெரியவன், சத்தம் போடக்கூடாத. கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கன்னு சொன்னேன். எப்படி நடந்திருந்தாங்க எனக்கு தெரியும். உங்களுக்கு கூட முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க ஆசைப்படாத கண்ணாடி மாளிகையில வந்து நிக்கிறோம், அதை விட்டுட்டு இப்படி புது சைக்கிள் மிச்சர் போட்டலாம் முட்டாய் போட்டலாம்ன்றீங்களே, உங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இல்ல சார்? டேய், ஒரு பொண்ண டீஸ் பண்ணி டீஸ் பண்ணி வழுக்கி கொண்டு வரலாம்டா இன்பமே இருக்கு. உனக்கு என்ன தெரியும் லவ் பத்தியா? என்ன எங்க நீங்க லவ் பண்ண விட்டீங்க? என் பாதி வாழ்க்கை உங்களுக்கு ஏற்பாடு பண்றதுலயே போயிடுச்சு. ஆமா, சரிங்க சார், உங்க பாவத்தையும் இந்த பழுவையும் நான் தான் சார் சுமந்துட்டு வரேன். அவர் அவசரப்படுத்தாதீங்க, அப்படியே வந்துட போறாரு. இன் ஃபேக்ட் ஒன்ன தான் பாக்க நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கா இதோ இந்த புது ஹீரோ சைக்கிள் கொண்டு வந்திருக்காரு. நேத்து உன்னுடைய பழைய சைக்கிள் டேமேஜ் ஆச்சு இல்லையா, அதுக்காகத்தான் இந்த புது சைக்கிள். அண்ட் திஸ் இஸ் மை பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் சொல்லாதீங்க, இட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட். பதிலுக்கு பதில் சைக்கிள் கொண்டு வைக்க வேண்டியது உங்க தலையெழுத்து. கொஞ்சம் புடிங்க, என்னங்க நீங்க டான் பேசுறீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்கோர்ஸ் இது ஒரு பாசம் அல்ல, அண்ணன் தங்கச்சி விவகாரம், தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க வாங்க, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? பரவாயில்ல பரவாயில்ல. அதுல பாருங்க, விளையாட்டா உங்க மகளுடைய சைக்கிளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து போச்சு, அவ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே புது சைக்கிளா வாங்கிட்டு வந்துட்டேன். என்னமா இதெல்லாம்? அப்பா, அவர் ஏதோ ஆக்சிடென்ட் சாரு, அது இல்ல, இது ஒரு இன்சிடென்ட். அவரோட ஸ்டேட்டஸ்க்கு எப்படி வேணா ஜோக் பண்ணலாம் நினைக்கிறாரு. இவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொடுமா? கரெக்ட். அப்படியே ஒரு சின்ன பிளேட்ல முதலாளிக்கும் பெரிய பிளேட்ல எனக்கும் பிஸ்கட் உண்டா? அப்பா, நீங்க ஏதோ ஆடிட் மீட்டிங் போகணும் சொன்னீங்களே, சோலியா? ஆமாமா, சுத்தமா மறந்தே போயிட்டேன். நல்ல காலம் ஞாபகப்படுத்தினேன், நான் உடனே போயானு சார். என்னங்க இது, நானே இங்க இருக்கேன், மீட்டிங் என்ன அவசரம்? அதுக்கு இல்ல சார், இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சதும் ஆடிட்டர்ஸ் எல்லாம் ஈவினிங் பிளேட்ல மெட்ராஸ் போகணும் சொல்றாங்க, நாம உடனே போயானு சார். ஆமாப்பா, டைம் ஆச்சு, சீக்கிரமா புறப்படுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இன்னும் அடிக்கடி வருவார்னா உங்களுக்கு இன்னும் அடிக்கடி புது காரு புது ஜீப் வந்துட்டே இருக்கும். லக்கி கேர்ள், நானும் ஒரு பொண்ணாவே பிறந்திருக்கலாம். ஆ,
கோபி. ஹலோ. என் முகத்தை பார்த்தது போதும், சைக்கிளை பாருங்க. புதுசா இருக்கு? எஸ்டேட் ஓனர் மிஸ்டர் ரமேஷ் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஓ, பரிசா? இல்ல, அவர் செஞ்ச அக்கிரமத்துக்கு அபராதம். அக்கிரமம் அவர் செய்யல, நான் தான் செஞ்சேன். நீங்க செஞ்சீங்களா? யார் சொன்னது? எங்க என்ன சொல்றாரு? பெரிய மனுஷங்க கிட்ட எல்லாம் என்ன தகராறு வச்சுக்கிற? அவங்க எல்லாம் என்ன தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. என்ன, அவங்க மனுஷங்க இல்லையா? முதலாளிங்களா? படத்துல மிதக்குறாங்களா? செல்வத்துல ஒன்று புரள்றாங்களா? நல்லா இருக்கே, உங்க அண்ணன் சொல்ற நியாயம். அவர் செஞ்ச தப்புக்கு உங்களையே கோச்சுக்கணும். அவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஏன்னா தம்பி இல்ல, என்ன சாப்பாடு போட்டு பியருக்கு படிச்சு வச்சிருக்காரு, அதுவும் லிட்ரேச்சர். நீங்க பிஏ லிட்ரேச்சரா? அன்பார்ச்சுனேட்லி. படிப்பை விடுறாத. படிச்சு பட்டு வாங்கின எல்லாம் கை நிறைய சம்பளம் வாங்கி ஓஹோனா இருக்கா? அவன் லாட்டு அடிக்கிறான். தப்பு செய்யறவ எவ்வளவு பெரிய சீமான இருந்தாலும் தட்டி கேட்காம என்னால இருக்க முடியாது. அதான் கேரக்டர். உங்க அண்ணன் அவர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறாரு இல்லையா, அதனாலதான் அவருக்கு சாதகமா பேசுறாரு. சாதகமா பேசல, அதோடைய பலகீனம், கோழத்தனம். அந்த அடிமைத்தனத்தை தான் நான் இருக்கிறேன். A great man has already raised the slogan, all for one and one for all. But still these people have inferiority complex and slavish mind which I hate, Radha. I hate. Radha, நான் மட்ராஸ் போற முடிவு பண்ணிட்டேன். மெட்ராஸ்கா? ஆமா, நான் சுதந்திரமா இருக்க விரும்புறேன். நோ, நீங்க மெட்ராஸ்க்கு போக கூடாது. தாத்தா? எஸ், ஐ லவ் யூ கோபி. நீங்க எப்போ என் கூடவே இருக்கணும், என் பக்கத்திலேயே இருக்கணும்.
Hello, Father Thomas. How are you? Fine, thank you. Oh, Babu, முதல்ல இந்த இடத்துல நான் கிளப் தான் கட்டலாம் நினைச்சேன். இடத்தை பார்த்த உடனே கூடவே ஒரு ஸ்விமிங் பூல கட்டலாம் நினைக்கிறேன். மிஸ்டர் ரமேஷ், இன்னும் நீங்க உங்க மனசை மாத்திக்கவே இல்லையா? மாத்திக்க வேண்டியது நீங்க தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாபு சார், அந்த பொண்ணு பேர் ஸ்டெல்லா. அனாதையான அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து பாதிரியார் தான் எடுத்து வளர்க்கறாரு. இப்ப இங்க டீச்சரா இருக்குது. இந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் என்னமா சொல்லி கொடுக்கும் தெரியுமா? நான் அதை கேட்கல மேம். நம்ம கண்ணாடி மாளிகைக்கு சரி சரி. எங்க அண்ணன் கோபி. ஐயோ ஐயோ, பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கல. ஐயோ என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவானா, என்ன பண்ணுவானா. ஐயோ ஐயோ ஐயோ. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அண்ணே அடிக்கடி ஒண்ணும் படலே. எனக்கா பேட் பள்ளத்துல விழுந்தீங்களே. அது உங்களை பார்த்த உடனே பேலன்ஸ் பேலன்ஸ் அவர் இப்ப எவ்வளவுதான்? இவ என் ஃப்ரெண்ட், பேர் ராதா. வணக்கங்க. வணக்கங்க. இவரு என் கூட பிறக்காத அண்ணா ராதா. அப்ப இன்னொரு வணக்கங்க. மற்றொரு வணக்கங்க. என் பேர் கோபி, ஒரு சாதாரண மெக்கானிக். மெல் மெல். நான் ஊருக்கு புதுசு, மெட்ராஸ்ல படிக்கிறேன். அடே படிக்கிற போண்டா, எந்த கான்வென்ட்மா? அதெல்லாம் தாண்டியாச்சு, இப்ப காலேஜ். அப்போ மெச்சூர் கேர்ள், விவரம் தெரிஞ்ச பொண்ணு. குட் குட். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எது எது? அண்ணே, நம்ம எஸ்டேட் மேனேஜர் இல்ல, அவருடைய டாட்டர். ஓ, அது அமெரிக்கா ரிட்டர்ன் மிஸ்டர் ரமேஷ், அவருடைய எஸ்டேட் மேனேஜர் மகளா. வாழ்க வாழ்க. அண்ணே சொல்ல மறந்துட்டேனே, மிஸ்டர் ரமேஷ் இல்ல, அவர் ஃபாதரை மீட் பண்ணி ஸ்கூல ரெண்டு மாசத்துல காலி பண்ணி என்கிட்ட ஒப்படைக்கணும், இல்லனா எல்லாத்தையும் வச்சு தரமாட்டம் ஆக்கிடுவேன்னு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏழு பசங்க படிக்க கூட அவனுக்கு பிடிக்கலங்க. சின்ன வயசுல எஸ்டேட் வேலை செய்ய வச்சு எதிர்காலத்துல ஒரு அடிமை சமுதாயத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை அவன் எப்படி எடுக்கிறத நான் பாக்குறேன். அந்த சுவல் இருந்து ஒரு செங்கல் கீழே விழுந்தாலும் அவ உடம்புல இருக்க எறும்பெல்லாம் நுரங்கிடும். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பொறுமையா இருக்கணும்னு. நான் சொல்லிருக்கேன்ல, அக்கம்ப சுரங்களை பார்த்தா என்ன கொதிக்கும்னு. சொன்னீங்க கோபி, நான் இல்லைன்னு சொன்னேனா? கோவப்படுறத விட்டுட்டு அதை எப்படி தடுக்கிறதுன்னு யோசனை பண்ணுங்க. இருங்க இருங்க. நான் என்னவோ நீங்க இப்பதான் முதல் முதல்ல சந்திக்கிற மாதிரி நினைச்சு ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சேன். நீங்களும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நினைச்சீங்களே. ஆமா நினைச்சோம். என்ன இப்ப? பொறுமை பொறுமை, இப்ப தானே சொன்னேன். கோபம் வரும். அப்ப சரி, நீங்க ரெண்டு பேரும் இருங்க, நான் வரேன். பாத்திர போறா. அவ்வளவு படிச்சு பண்ண. ஆப்பிள் இருக்கு, சாண்ட்விச் இருக்கு, பிஸ்கட் இருக்கு, கேக் இருக்கு. கறிப்பொடி? கறிப்பொடியா? ஆ இதோ இருக்கே. ஆமா, பிக்னிக் வந்திருக்கோம், கறிப்பொடி எதுக்குடி? கோபி வந்த உடனே ஒரு ஜோக் பண்ணணும். இந்த டவல்ல இத பொட்டி நல்ல தடவி மடிச்சு வச்சுக்குவேன். கோபி வந்த உடனே மூஞ்சி தொடச்சுக்குங்கன்னு சொல்லி இந்த டவலை கொடுப்பேன். கறிப்பொடிய கவனிக்காம மூஞ்சி தொடச்சுக்கும், முகமெல்லாம் கறியாயிடும். எப்படி நம்ம ஜோக்? ச்சே பாவண்டி. பாவத்தை பார்த்தா கொஞ்சம் த்ரில் இருக்க வேண்டாமா? ஏய் அங்க பாருடி. ஏய் வெள்ளக்கரடி வருதுடி. சனிய இங்க எதுக்கு வந்து நிறுத்துது? நம்மளை தேடி வருது, வம்பளக்கும் வாங்கி கட்டிட்டு போட்டுமே. ஹலோ ராதா. ஹலோ ரமேஷ், ஹவ் ஆர் யூ? ஹவ் இஸ் லைஃப்? வெரி ஸ்வீட். ஓ, பிக்னிக் வந்திருக்க, உனக்கு கம்பெனி கொடுக்க போயும் போய் ஒரு பொண்ணு தான் கிடைச்சாளா? இப்பதான் நீங்க வந்திருக்கீங்களே, எங்களுக்கு என்ன குறைச்சல்? விருந்தாளி பசியோட வந்து என்ன வச்சிருக்க? பால், பழம், பவுடர். என்னங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க, இப்படி. ஐயோ, மூஞ்சி பூரா மண்ண படிஞ்சிருக்கு. மண்ணா? ஒரே அழுக்கா இருக்கு. அழுக்கா? போகாது, முகத்தை கழுவுங்க. ஏய் தண்ணி குடி.
Thank you. Oh, achha, Mr. Ramesh, you are coming, उड़ने உங்க கண்ணாடி அட அட பாவம் பெரிய மனுஷா கறி முஞ்சோட போயிட்டு இருக்காரே போடுமே நாலு பேர் பார்த்து சிரிக்கட்டும் கோபினா நீங்க தப்பிச்சிங்க ஏ உங்க முஞ்சில கறி பூசணும்னு போட்ட பிளான் பாவம் அவர் வந்து மாட்டிக்கார் ஏ முஞ்சில ஆமா கறி ஆமா உட்காருங்க திம்போ திம்போ உட்கார் ஆமா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் எதுக்கு ஏ ஏ ஏ நான் வரேன் ஐயோ விடுஸ்லா நீங்க இரு இல்ல நீ போய்ட்டேனா இவர் பேரு புரிந்தெல்லாம் என்னால தாங்க முடியாது ஆமா நீ கிள்ளிடுவேன் தின்னுடுவேன் முழுகிடுவேன் எதுவும் எல்லாத்து கரை கொடுத்த மாதிரி இது பாருடி எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஓகே எப்படி தப்பு எப்படி தப்பு இல்ல என் பேர தப்பே இல்ல அதா ஏன் முஞ்சில கறி பூசுறியா அப்படி பாக்குற நான் உச்சாணிக்கரையில் இருக்கிறாங்க நமக்கு அதெல்லாம் எட்டுமா இந்த காதல் கன்றாவி எல்லாம் என்னோட விட்டுடு இருங்களே அந்த பொண்ணு கோபியை காதலிக்கதோ என்னமோ கரெக்ட் நீ முதல்ல அவ தான் காதலிச்சா நல்லா இருக்கு அவ சின்ன பொண்ணு சிரிச்சு பேசிருப்பா அத நீ வளர்க்கறதா முதல்ல நீ நல்லவனா இருக்க முயற்சி பண்ணு என்னங்க இந்த மாதிரி விஷயத்தை வெளிப்படையா பேசுறது நல்லதில்ல கோபி திருந்திடுவா வாங்க உள்ள போலாம் திருந்திடுவாரா காதலிக்கிறதும் தப்பா விஷ பாதோட தம்பி என்ன உலக தலை வரக்கூடாது ஸ்டைல் அழுது போக கூடாது ஒரு பிள்ளை பார்க்க கூடாது எதுக்கா கண்டவும் கிடையாதா நோ நோ உங்க பெற்ற நாளைக்கு சொன்னீங்க நாளைக்கு ஒர்க்கர்ஸ் எல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி வீசுவேன் நைட் ட்ரிங்க்ஸ் உண்டு டின்னர் உண்டு ஆல் ஷுட் கம் லெட் அஸ் என்ஜாய் தி டே
He's all the jovial. Thank you. Very happy to talk today. Thank you. Hello, Sataji. How are you? Fine, thank you. என் பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஒரு ஸ்பெஷல் கேம் பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எஸ்டே தோழர்களே, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இன்னைக்கு நம்ம முதலாளியோட பிறந்த நாள். அதனால அவர் பெரிய மனசு பண்ணி உங்களுக்கு எல்லாம் பரிசு தர போறாரு. ஆம்பளைங்க மட்டும் வேலைக்குள்ள வாங்க. இப்ப நம்ம முதலாளி வெள்ளி காசு அள்ளி கீழே போட போறாரு. நீங்களாம் அதை பொறுக்கி எடுத்துங்க. சாமர்த்தியம் உள்ளவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். ஓடுங்க முதலாளி. Thank you.
ஆணவத்தையும் அகங்காரத்தையும் பண திமறியும் அடக்க நான் துணிஞ்சிட்டேன். இப்போ உன் கண்ணெதிரிலே நடந்த இந்த நிகழ்ச்சி ஒரு சின்ன சாம்பிள். மறுபடியும் நீ இதே முறையில் என்ன சந்திக்க நினைச்ச அது உன்னுடைய நிரந்தர முடிவாத்தா இருக்கும். ஜாக்ரத். நீங்க வீசி எறிஞ்ச அந்த பிச்சை காசுக்காக அலைஞ்ச கூட்டத்தை பார்த்து என் மனசு கொதிச்சுது. அப்போ உன் தம்பி செஞ்சது நியாயங்கிறியா? ஆமா, மானோ ரோஷோ மனுஷத்தன்மை இருக்கிற எவன் அதைத்தான் செய்வான். என் தம்பி கோபி கொடுமை எதிர்த்து பொங்கி எழுந்ததை பார்த்து நான் பெருமைப்படுறேன். நீ அதிகமா பேசுற, நான் நினைச்சா ஒண்ணும் செய்ய முடியாது. இதோ என் ராஜினாமா. நீ வீரக்க இல்லாத உங்ககிட்ட இனிமே நான் வேலை செய்ய தயாரா இல்லை. நேற்று ராத்திரி ரமேஷ் அடுக்கல பெண் எடுத்த விஷயம் அண்ணன் தெரிஞ்சிருக்கும். முதலாளி தொழிலாளி மேல கோச்சிட்டு இருப்பாரு. அப்படியா உட்டரப்பார் தம்பி என்று அண்ணன் கோபத்தோடு வருவாரு. அவர் வெளியே போட நாயன்னு சொல்றதுக்கு முந்தைய நான் முந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அவருக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை. எப்படிலாம் கொண்டு போய் சகப்பட போறேன். ஏழு பாயிண்ட் மூணு ஷர்ட் வரேன். நீங்க கோச்சுக்கிட்டேன், உன்னை வளர்த்தனே, உன்னை முன்னு கொண்டு வந்தனே, அதை சொல்ல வேண்டாம். இதா பாருங்க பெட்டி. நம்ம அம்மா ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்றேன். ஆடே டே டே டே, வெரி குட் வெரி குட் வெரி குட். என்ன ராஜினாமா செஞ்சிட்டீங்க? ஆமா, ஏ இன்னில இருந்து என் முருஷாப்புக்கு அண்ணன் தான் முதலாளி, நான் தான் தொழிலாளி. வாங்க வாங்க உள்ள போ, உள்ள போ. வாங்க உங்க சீரம் உங்க சீரம். அந்த கோபி ராஸ்கல் இன்னி குக்ஷாப்ல இருந்து மத்தியான சாப்பாடு திரும்பி வரப்போ அவனை தீத்து கட்டிட்டு செஞ்சிடு ராஜிமா. ஏ பாபு, அவன் சாதாரண மத்தியான சாப்பாட்டுக்கு மோட்டர் சைக்கிள் தான வீட்டுக்கு போவான். இல்ல, சில சமயம் ஜீப்லயே வருவான். அவன் எதுல போனாலும் சரி, நடு வழியில லாரிய வச்சு மோதி அதே இடத்துல அவனை பினிஷ் பண்ணணும். ஆனா பாக்கிறதுக்கு ஆக்சன் மாதிரி இருக்கணும், பீ கேர்ஃபுல். அது மட்டும் இல்ல, அந்த லாரி அதை ஓட்டுறவன் இடிக்கிறவன் எல்லாம் வெளியூராளா இருக்கணும். ஒரு பையன் உள்ளூராளா இருக்க கூடாது, குறிப்பா நான் அந்த ஏரியாலே இருக்க கூடாது. ஏய் கோபி, ஹாங்கனே. ஏய் என்னடா இந்த வயசுல சிகரெட் பிடிக்கிறவன்? நான் இப்பதான் கவனிக்கிறேன். நானும் எத்தனையோ தடவை சொன்னேன் சிகரெட் போடா தப்பு இல்ல, நான் பெருங்க பிடிக்காதுன்னு. கேட்கவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன். என்ன திடீர்னு? ஒண்ணு இல்லடா, அப்படியே மார்க்கெட் பக்கம் வந்த ஒன்னையும் கூட்டிட்டு போனா சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிடாம போயிடுவோம். ஒரு பாட்டி பெரிய ஆளு வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க கார் அங்கே வந்து ரிப்பேர் பண்ணணுமா. நீங்க ஜிப்ல போங்க, நான் வேலையை முடிச்சு நேரம் வந்துடுறேன். எப்போ உனக்கு வேலை தான்ப்பா. நம்ம ரெண்டு பேரும் என்னைக்கு தான் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிட போறோமோ தெரியல. கோபி
வேகம் முந்தானை ஆடுது முந்தானே வானம் என்னும் குமர் கொண்டு பூசுது செந்தூரம் காண வந்த மனத்துக்குள்ளே எத்தனை சந்தோஷம் வேகம் முந்தானை ஆடுது முந்தானே வானம் என்னும் குமரி கொண்டு பூசுது செந்தூரம் காணவந்த மனசுக்குள்ளே எத்தனை சந்தோஷம் கொழுங்குது முல்லை செண்டு கொத்து கொத்தா கொழுங்குது முல்லை செண்டு நான் உண்டு எட்டி எடுத்தேன் கட்டி முடித்தேன் கொட்டி கொடுத்தே கன்னிப்பொண்டு சிரிச்சு புட்டாரிய மகரா கையிரண்டில் வளர்ச்சி கிட்டா சந்தனம் பூசாதா மஞ்சள் வெயில் குளிருக்கு வாடும் இங்கே காமணி சங்கீதம் வேகம் முந்தானை ஆடுது முந்தானே ஆசை மச்சானே வானம் என்னும் குமரி கொண்டு பூசுது செந்தூரம் காண வந்த மனசுக்குள்ளே எத்தனை சந்தோஷம் இந்த கோத்து நம்மளை பார்க்க விரும்பல வெள்ளப்புடைய கட்டிக்கிட்டு களை இல்லாத முகத்தோட குங்கும இல்லாத நெத்தியோட விதவைங்கிற முதல குத்துகிற சாஸ்திர சம்பிரதாயம் நமக்கு வேண்டாண்டே அவரே போயிட்டார் என் ஜீவனையும் போயிடுச்சு
எனக்கு எதுக்கு பயனுமே அலங்காரம்? நான் எப்படி இருந்தா என்ன? அண்ணன் செத்துட்டாரு. இது ஊருக்கு உலகத்துக்கு உண்மையா இருக்கலாம். ஆனா நான் இத ஒரு கனவா தான் நினைக்கிறேன். அவர் நம்ம நெஞ்சத்திலேயே இருக்காரு. அந்த நினைவோட தான் நாம வாழும். உண்மையில குளத்துல பார்க்கும் போதெல்லாம் அவருடைய நினைவு கடிக்கடி ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். வேண்டாண்டி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். முதல்ல இந்த புடவையை மாத்துங்க. மத்தவங்க தப்பா நினைப்பாங்களே கோபி. மத்தவங்களுக்காக நம்ம வாழலையா அண்ணி? நீங்க இப்படி பிடிவாத பிடிச்சிங்கன்னா நானும் எங்கேயாவது போயிடுவேன். அப்ப நீங்க என்ன பார்க்கவே முடியாது. வேண்டாம்பா, நான் என்ன மாத்திக்கிறேன். கோபி, கோபி, நான் வயசுல சின்னவ. உங்களை தேத்துறதுக்காக நான் வரல, உங்க துக்கத்துல பங்கெடுத்துக்கு தான் வந்திருக்கேன். சின்ன வயசுல அப்பா அம்மா இருந்துட்டேன். அண்ணில இருந்த என் அண்ணன் தான் எனக்கு தாயாவோ தந்தையாவோன்னு கவனிச்சிட்டாரு. அவருக்கு தம்பியாவே நினைக்கல, சொந்த பிள்ளையா வளர்த்தார். அந்த தெய்வம் என்ன விட்டு பிரிஞ்சது எனக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியா இருக்கிறதா. கோபி, நீங்களே இப்படி மனசு ஒடிஞ்சு போயிட்டா அண்ணிய யார் தேத்துவாங்க? தைரியமா இருங்க. வணக்கம் அண்ணி. உக்காரம்மா. உங்களை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. விதின்னு ஒண்ணு இருக்கேன், அது யாரால மாத்த முடியும்? கோபினா, 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 அந்த ரமேஷ் நம்ம ஃபாதருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். நோட்டீஸா? ஆமா, இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள பள்ளி கொடுத்த காலி பண்ணல கட்டத்தை இருக்கிறேன் போறேன். உங்களாலையும் எடுக்க முடியாது. அதை தடுக்கிற தைரியம் யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. நான் நினைச்சா நீ எஸ்டேட்லயே தங்க முடியாது. உங்க அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் நீயும் அண்ணியும் என் எஸ்டேட்டுக்குள்ள தங்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏதோ போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கேன். உங்க பச்சாத்தாபம் ஒண்ணும் எங்களுக்கு தேவையில்லை. உங்க வீடுல என்ன என்ன, நானும் என் அண்ணியும் இதை விட நீயும் அண்ணியும் சேர்ந்து வசதியா வாழ முடியுமா? மிஸ்டர் ரமேஷ் மறுபடியும் சொல்ற, உங்க பணக்கார திமிரியும் அகம்பாவத்தையும் என்கிட்ட காட்டாதீங்க. வசதி இல்லாத எழுப்பு நீங்க படிக்க பள்ளி கொடுத்த நீங்க இருக்கணும்னு நினைச்சா நான் இருக்கிற வரைக்கும் உங்களால முடியாது. இல்ல உங்க பிறந்த நாள் நீங்க சந்திச்ச மாதிரி மறுபடியும் பயங்கரமா சந்திக்க வேண்டியிருக்கும். மிஸ்டர் ரமேஷ், இது என் கடைசி எச்சரிக்கை. என்னங்க எச்சரிக்கை பண்ணிட்டு போறான்? அதை விடுற, அவன் சொன்னதை கவனிச்சியா? என் அண்ணியும் சேர்ந்து இதை விட வசதியா வாழ முடியும்னு சொல்றான். இதை வச்சே அவனை ஒழிக்கணும். புரியலையே. இவனுக்கும் இவன் அன்னைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு புரளிய கலப்பு. நானா? ஆமா, இப்பவே இன்னைக்கு ஆரம்பிக்கணும். நம்ம எஸ்டேட் உள்ள அத்தனை பேரும் நம்பும்படியா செய்யணும். கோ மேன். தொட்டு காலம் முதல நம்ம பெரியவாள் என்ன சொல்லிருக்கா? அண்ணா பின்னாடி சொல்லிருக்கா. ரெண்டு மூணு நல்ல விஷயங்களும் சொல்லிருக்கா. சொல்லிருக்கா. அதாவது ஊருக்கு நல்ல உபதேசம் பண்ணுன்னு சொல்லிருக்கா. ஏன்? ஊர் வாழ்ந்தா மக்கள் வாழும், மக்கள் வாழ்ந்தா நலம் வாழும். நலம் வாழ்ந்தா மண்ணாங்கட்டி வாழும். கம்முனிடுறா. ஆனா இந்த ஊர் வாழப்போவதா? இல்ல சூப்பர்வைசர் பாவம் நல்லவர் மட்டே போட்டுட்டார். அதாவது இறந்து போயிட்டேன். அவங்களுக்கு தெரியும். ஆனா பாவம் அவன் கட்ட வேகத்துக்குள்ள அவன் சம்சாரத்தை கட்டி அரைச்சிட்டானே அந்த பாவி கோபி. ஊர்லயே பெரிய அயோக்கியன், இவனாலேயே தாங்க முடியலையே. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அண்ணிங்கிறது தாய் ஸ்தானம், தாய்க்கு பின் தாரம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த படுபாவி கோபி தாயையே தாரமாக்கிட்டானே. நீங்க கேட்கலாம், அது ஏன் தம்பியா அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு. ஆ, தம்பினா எங்க படுக்கணும்? அதானே திண்ணையில் அல்லவோ படுக்கணும். அதை விட்டுட்டு அண்ணி அன்னக்கிரியா மாத்தி
படுக்கையை கிளியாக்கி ஊரே நாசம் பண்றானே. ஆகையால் இந்த ஊர் வாழும் மக்களே, மக்களே மக்களே, இந்த கதையை கேட்டவங்களுக்கும் இத எஸ்டேட் எஸ்டேட்டா போய் பரப்புறவங்களுக்கும் புண்ணியம் உண்டுன்னு சொல்லல எங்க முதலாளி சொல்லியிருக்காரு. ஐயோ பரபரான்னு ஏதோ சத்தம் கேக்குது. இந்த அநியாயத்தை கேட்டவங்க நெஞ்செல்லாம் துடிக்குது. மண்ணாங்கச்சி இது மோட்டார் சைக்கிள் சத்தம். கோபி கோபி ஆமாண்டா ஊரே பேசுது. என்னங்க இது சூப்பர்வைசர் சம்சாரம் எவ்வளவு தங்கமானவங்க. நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியலையே. முதல்ல மேல ஏத்துற அப்புறம் ஓடுற பத்தி யோசிக்கலாம். நான் மேல வர போறது இல்ல, நீதான் கீழே வர போற. மோட்டர் பைக்க மேல ஏத்தாம விட போறது இல்லவே. அறிவு கட்ட மக்கள் தான் இந்த ஊர்ல. பாட்டு வந்த புத்தி இதெல்லாம் சொன்னா உடனே என்ன விடுதா? கோபியோட அண்ணி யாருறா? எனக்கு அண்ணி மாதிரி இல்லையா? அந்த தாய் எனக்கு தாய் மாதிரி. அவங்கள பத்தியும் கோபியை பத்தியும் ஒன்னா சேர்த்து பேசுறாங்களே, எனக்கு அப்படியே முடியெல்லாம் எழுந்து நிக்குதுரா. உனக்கு தெரியாது, நான் ஜர்க்கின் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு தெரியுதே. நீ போ, நீ வா, வண்டியை தாட்டலாமா? காம் ஷேவ் பண்ணிட்டேன். என்னடா புதுசா அண்ணன், எப்படி வசதி அப்படி கூப்பிட்டுக்கிறேன். என் அண்ணி பத்தி கண்ணா பின்னான்னு பேசினியாமே? ஐயோ, யாரும் சொன்னதெல்லாம் நீங்க நம்புறீங்க? யாரோ சொன்னாங்களா? கோபி அண்ணே, ஏங்க போயிட்டாரு உங்க அண்ணன். அவர் யாரு? எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்த தெய்வம். அந்த தெய்வத்தோட உருவத்தை களிமண்ல செஞ்சு வச்சு தினமும் பூஜை பண்றேன். மழை பெஞ்சா கூட கரையறது இல்லைங்க அந்த தெய்வம். பேர்பட்ட தெய்வத்தோட குடும்பத்தை பத்தி நான் தப்பா பேசுவேனா? அண்ணா அண்ணா, ஏதோ அறியாத்தனமா செஞ்சுட்ட. இன்னொரு தடவை மன்னிச்சு விடு. சரிங்க, இன்னொரு தடவை கேள்விப்பட்ட இன்னொரு தடவை மன்னிப்பீங்க? மன்னிப்பேனா? ஏங்க வண்டி விட்டுல இறங்குறீங்க? அதான் விவகாரம் முடிஞ்சு போச்சே. என்ன பத்தி ஒண்ணு சரியா தெரியாது. என்ன தெரியுமே? எனக்கு கோபம் வராது. வராது வந்தத்துல தூங்குற, அடுத்த தடவை தூக்கலையே தொங்க விடுவேன். நீ எங்க போயிட்டு குச்சமா இருக்கு? எனக்கு குச்சமா நீ டிரெஸ் போட்டு உனக்கு குச்சமா இல்ல? என்ன மாதிரி இருந்து பாரு. அண்ணிதான் என்ன குளி பாட்டு? அப்படி என்ன என் முதுகு தேய்க்கணும்? நான் விட மாட்டேன்ப்பா. Thank you.
அக்கா வந்து ஸ்கூல் அடிச்சிட்டு இருக்காங்க சார். தயவு செஞ்சு யாரையாவது அனுப்பி அதை தடுத்து நிறுத்துங்க சார். உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். ஏன் ஏன் பதட்டப்படுற? உக்கார். நான் உக்கார வரல சார், உங்ககிட்ட உதவி கேட்க ஓடி வந்திருக்கேன். வெரி குட். நீயே நேர்ல வந்து உதவின்னு கேக்குறப்ப என்னால மறுக்க முடியுமா? ஏன் சார் கதவு மூடுறீங்க? ஒரு அழகான பொண்ணு என்ன தேடி வந்திருக்கிறப்போ கதவை திறந்து வச்சிருக்கலாமா? சும்மா சொல்லக்கூடாது, அவங்களும் நல்லா உதச்சாங்க. என்ன சீசரி? அது அப்புறம் ரசிக்கலாம். இப்போ நிஜமாவா? இங்கதானே வேண்டாங்கிறது. அப்புறம் நான் போச்சுக்குவேன். சரி, ஒரு நிமிஷம் இங்க, இது வந்துடுறேன். ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? வெந்நீர் ஒத்தரம் கொடுக்க போறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அப்பா அம்மா, அதா உன் கை பட்ட உடனே எங்கேயோ போற மாதிரி இருக்குமா? சாமி, நான் ஒரு பாவியா இருக்கிறேன். என் பாவங்களை மன்னித்தருளும். நான் பாப சங்கீர்த்தனம் செய்து ஒரு நாள் ஆகிறது. அபராத கட்டளையை தீர்த்து விட்டேன். தீமைகள் செஞ்ச ஒருத்தங்கிட்ட நியாயத்தை எடுத்து சொல்ல போனேன். என்னோட தனிமையை தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு என் பெண்மைய பறிச்சிட்டான். சாமி, நான் இப்போ மாசு படிஞ்சவ. எனக்கு பாவ விமோசனம் உண்டா? மகளே, தைரியமாயிரு. அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கும் இறைவன் உன் மீது கருணை காட்டுவான். நீயே வேண்டுமென்று இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாத வரை கர்த்தரின் கருணையும் மன்னிப்பும் இருக்கும். இருப்பினும் கடவுளின் முன் நீ எவ்வளவு குற்றவாளியாக இருக்கிறாயோ, அந்த குற்றத்திற்கு அபராத கட்டளையாக இறைவா என் மேல் இரக்கம் காட்டும் என்று 3 முறை சொல்லி பிரார்த்தனை செய். இறைவா என் மீது இரக்கம் காட்டும்,
இறைவா என் மீது இரக்கம் காட்டும், இறைவா என் மீது இரக்கம் காட்டும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உனது பாவங்களிலிருந்து உன்னை நான் மன்னிக்கிறேன். ஆமென். பத்திரி தெய்வாரா பாருங்கடா, சாது மாதிரி போறாள், பெரிய ஆள்றா, புரிஞ்சு செத்ததுக்கு அப்புறம் கூட கொழுந்தம் கூட ஜாலி கேட்குதே, அவ என்ன செய்வா? மணி, மக்களே கண்ணீர், என்னாச்சு? உங்களை யார் என்ன சொன்னாங்க? நான் செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சிருக்கேன் கோபி, அதனாலதான் கேட்கக்கூடாத வார்த்தை எல்லாம் கேட்கிறேன். விவரமா சொல்லுங்க கோபி. டீ கடையில உன்னையும் என்னையும் சம்பந்தப்படுத்தி எங்க அண்ணிய பத்தி யாரா தப்பா பேசினது? ஐயோ, நான் இல்லையே, இவன் தாங்க. வாழ்க்கை உங்க அண்ணனோட முடிஞ்சு போச்சு, ஆனா உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. இன்னும் நான் உங்க கூட இருந்தா இந்த கேவலமான ஜனங்க அதை நாசமாக்கிடுவாங்கன்னு நான் பயப்படுறேன். ஓஹோ, என் நலத்துக்காகத்தான் நீங்க வீடு விட்டு போறேன்னு சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, தறி பிடிச்ச உங்க பார்வை என் நெஞ்சரணமாக்குது. தினம் தினம் வேதனையினாலையும் அவமானத்தினாலையும் குன்னி போயிடுறேன். வேண்டாப்பா, நான் போயிடுறேன். இந்த கோட்டை தாண்டி நீங்க போனீங்கன்னா என் பணத்து மேல அடி எடுத்து வச்சு போன மாதிரி. உங்களுக்கும் எனக்கு புரியுது, நீங்க பாதிக்கப்படுறப்ப நானும் பாதிக்கப்படுறேன். அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு வேணும். இந்த முட்டா ஜனங்களுக்கு முன்னாலே நம்ம உறவு எவ்வளவு தூய்மையானதுக்கு நிரூபிச்சு காட்டணும். இவங்களுக்கு பயந்து கோழித்தனமா ஓடக்கூடாது. என்ன கோழி ஆக்கிட்டாங்களேப்பா நீ? இப்ப நீங்க போனீங்கன்னா ஊர் என்ன பேசுறாங்களோ அது உண்மை ஆயிடும். குத்தமுள்ள மனசு அதான் ஓடி போயிட்டா அப்படியே கேள் பண்ணி பேசுவாங்க. அதுக்கு மட்டும் கொடுக்கணுமா? உள்ள போங்க, தயவு செஞ்சு உள்ள போங்க. மறுபடியும் என்னமே உங்களுக்கு வரக்கூடாது, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மேனேஜர், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் போறேன். சந்தோஷம் சார். நான் இல்லாத நேரத்தில் எஸ்டேட் வேலைகளாம் நீங்க தான் கவனிச்சுக்கணும். என் கடமை சார். என் உடம்புல இளம இருக்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல முடிவு சார். வருஷத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வருவேன் போவேன், அவ்வளவுதான். சரிங்க சார். கிட்டத்தட்ட இந்த எஸ்டேட் உங்களுக்கு மாதிரிதான். நிச்சயமா சார். எஸ், ஆனா அதுக்கு உங்க ஒத்துழைப்பு தேவை.
எப்படி சார்? வெரி சிம்பிள். நீங்க எனக்கு மாமனார் ஆகணும். ரியலி சார்? கோடி கணக்கானவருடைய ஆஸ்தி அனுபவிக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. ஏ அதிர்ஷ்டம் சார். உங்க பொண்ணு இதுக்கு ஒத்துக்கணுமே. நான் பொறுப்பு சார். ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்ன சார்? அந்த மெக்கானிக் பைய கோபி உங்க பொண்ணோட மனசை கலைக்க பாக்குறான். நான் விடுவேன் சார். அது தெரிஞ்சுதான் நான் இந்த நல்ல முடிவுக்கே வந்திருக்கேன். நீங்க தைரியம் சார். கோபி என்ன? ரொம்ப நாளா பிடிக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்குதான் கிடைத்த. இந்த சிரிப்பு எல்லாம் கிட்ட வேண்டாம். எனக்கு இந்த ஊர்ல நல்ல பேரு இல்லதா? இருந்தாலும் எனக்கும் ஆசை இருக்கும்ல. இந்த இடத்தோட போக மாட்டேன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் என்னோட தான் இதா மண்ணாங்கட்டி. என்ன ராதா இப்படி பேசுற? நான் ஒரு அண்ணக்காவடிய வயசானவனுடைய கல்யாணத்துக்கு சொல்றேன். கோடிக்கணக்கான சொத்துக்கள் ஒரே வாரிசு. நீ மகாராணி மாதிரி மகோன்னதமா வாழ. உன் சந்தோஷத்தை உன் சுகத்துதானவும் முதல்ல நான் நினைக்கிறேன். ரமேஷும் உன மனப்பூர்வமா விரும்புறாருமா? அப்பா மனப்பூர்வமா விரும்புற உங்களுக்கு எல்லாம் நான் மனைவி ஆயிட முடியுமா? எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. நல்லது கெட்டது தெரிஞ்ச இந்த வயசுல என்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்க எனக்கு உரிமை கிடையாதா? நீ யார மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறேங்கிறது எனக்கு தெரியுதுடா. தெரிஞ்ச பிறகும் என்னுடைய பாதையை மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களே. கோபி ஒரு சாதாரண மெக்கானிக். எனக்கு மருமகனா வரத்துக்கு அவனுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. எனக்கு கணவரா வர்ற யோகித அவருக்கு இருக்கு. எனக்கு கோடி கோடியா பணம் வேண்டாம், மகாராணி அந்தஸ்தும் வேண்டாம். அன்போடியும் பாசத்தோடையும் என்ன நடத்துற மனசாட்சி உள்ள ஒரு நல்ல புருஷன் தான் எனக்கு தேவை. அவன் மனசாட்சி பத்தி தான் ஊரே சிரிக்குது. அண்ணி ஒரு குடும்பம் நடத்துற பையனு காரை துப்புறாங்க. அப்பா நேர்மையோடையும் பண்போடையும் வாழ்ந்துட்டு இருக்கிற அவரு மேல அநியாயமா பழி சுமத்தாதீங்க. அவன் நேர்மை உள்ளவனா இருந்தா, பண்பு உள்ளவனா இருந்தா அவன் அண்ணியை தாய் வீட்டுக்கு அனுப்பிக்கலாம் இல்லையா? அவளுக்கு சின்ன வயசு, அவளை விட்டு பிரிய இவனுக்கு மனசு வெல்ல எல்லாம் வயசு கோளாருமா? உண்மை இல்லாம ஊர் பேசுமா? உங்களை சந்திக்கதான் வந்திருக்கேன். வாடகனா உக்காரு. இல்ல இங்கேயே பேசணும். ரொம்ப அவசரமா? ரொம்ப முக்கியம். என்ன விஷயம் சொல்லு. கோபி நாம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். ஓஹோ அப்படியா? என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுவோம். எப்படி இங்க யாரும் கிடையாது, அங்க ஒரு பள்ளம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டா? என்ன விளையாடுறீங்களா? நீ தான் விளையாடுற. கல்யாணங்கிறது என்ன காத்தாடி விடுற மாதிரியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடந்தாகணும். திடீர்னு இந்த முடிவு கொடுத்த காரணம்? எங்க அப்பா என் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய அந்தஸ்தோட சொத்தோட மாப்பிள்ள தேடுற. அதுக்காக தான் சொல்றேன், நாள் தேட வேண்டாம், நேரம் பார்க்க வேண்டாம். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரியே மெட்ராஸ்க்கு போயிடுவோம். வாழ்க்கைய அங்க ஆரம்பிப்போம். ராதா எனக்கும் சில பொறுப்புகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு. அண்ணிய பத்தி தானே சொல்றீங்க? ஆமா. அவங்கள அவங்க ஊருக்கு அனுப்பிச்சிருங்க. அண்ணா இறந்ததுனாலே அண்ணியங்கிற உறவை துண்டிச்சுக்க நான் தயாரா இல்ல. அண்ணி நம்ம கூடதான் இருப்பாங்க. கோபி ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னு நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. மத்தவங்க ஏச்சுக்கும் ஏளனத்துக்கும் நீங்க ஆளாகணும்பா. பேசாம அண்ணிய அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சிருங்க. ஐ அம் சாரி ராதா, அண்ணி என்ன விட்டு பிரிய முடியாது. அப்படின்னா அண்ணிய விட்டு உங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அண்ணிதான் உங்களுக்கு தேவைன்னா என்ன காதலிச்சிருக்க வேண்டாமே. பேசாம அண்ணியோடைய குடும்பம் நடத்துங்க. கோபி ஊரார் சொன்னது பொய்யே நினைச்சேன், ஆனா அது உண்மைன்னு இப்பதான் புரியுது. அண்ணிய பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு உங்க வயலையும் சொல்லிட்டீங்க. ஒரு தடவை என்ன, நூறு தடவை சொல்றேன், என் உயிர் இருக்க வரைக்கும் என்னால் விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. இன்னொரு வார்த்தை உங்களை பத்தி பேசுற நான் மிருகமா மாறிடுவேன். எப்ப நீங்க என்ன கை நீட்டி அடிச்சீங்களோ அப்பவே நீங்க மிருகமா மாறிட்டீங்க. என்ன கோபி புதுசா இருக்கு? மனசு சரியில்லையா? கோபி நீ மனசு வச்சா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம். என்னோட ரொம்ப நாள் ஆசையும் நிறைவேறும். உனக்கும் நீ போறியா? உள்ள கதில் என்ன எண்ணங்கள் வந்தென்ன கண் புத்தி உன் புத்தி என் தாரணங்கள். உள்ள கதில்
நிலத்தில் சந்து விழுமானங்கள் தெரியவில்லை நெஞ்சத்தில் தேவி தந்த கண்ணங்கள் எனக்கென்று அடித்த கனவு இளங்காற்று இணைந்து கலந்துதான் போனது இசை பாடி திரிந்த குயிலும் விளையாடி கழித்த மயிலும் பிரிவென்ற இடத்தை நினைத்துதான் சேர்ந்தது வீசும் காற்றில் துன்பம் தேகும் நெஞ்சில் துன்பம் எங்கோ எங்கெங்கோ இன்பமே உள்ளம் ஒரு நெருப்பு பெருகுதடி வெறுப்பு இளமையும் கழிப்பு இதழி வந்த சிரிப்பு இனிப்பும் விருப்பத்தில் அனைத்த அனைப்பும் வெறுப்பினில் அனைத்து மறந்துதான் விரல் தொட்டு பிடித்த பிடிப்பும் மனம் தொட்டு துடித்த துடிப்பும் விரைவினில் நடித்த நடித்தன ஆகும் தெரிந்ததடி உன்னெஞ்சம் தேவையில்லை பொன்மஞ்சம் மனது தடி ஏன் வஞ்சம் மதுவின் வசம் என் நெஞ்சம் உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் வந்தென்ன பெண்புத்தி உன் புத்தி என்னாலும் பின்புத்திதான் சலனமுள்ள எண்ணத்தில் அறிந்து விடுமானங்கள் தெரியவில்லை நெஞ்சத்தில் தேவி தந்த தனங்கள் சலனமுள்ள எண்ணத்தில் இப்ப இந்த கெட்ட பழக்கம் ஏன் கோபி இந்த பழக்கம் ஏன் கோபி எதுக்கு பா இதை ஒண்ணு கேட்கறீங்கண்ணே என் நெஞ்சமெல்லாம் அப்பத்து எரியுது ஒரு மாதிரி அப்படித்தான் Friday, I am getting married. You must all attend. Don't forget. அண்ணே இனிமே நான் இந்த ஊர்ல இருக்க விரும்பல நீங்களும் புறப்படுங்க ராதாவுக்கு ரமேஷ்க்கு கல்யாணம் இதோ பாருங்க பத்திரிக்கை இந்த ஏமாற்றத்தை நான் தாங்கிக்க முடியல ஒரு வகையில நீ தோக்க முடியாது உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாது எங்க போடு வந்து சொல்றேன் அனுமதி இல்லாம உள்ள வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுறா நீங்களா வாங்க நீ இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு அனுமதியா உட்காருங்க நீ
பரவாயில்ல, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. எங்க கோபியை ஏன் நீ காதலிக்கணும்? அவன் மனசுல ஏன் ஆசைகளை வளர்க்கணும்? கடைசியில் அவனுடைய கற்பனைகளையும் கனவுகளையும் ஏன் இப்படி நாசப்படுத்தணும்? சொல்லு ராதா. அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க? இதோ பார் உன் கல்யாண பத்திரிக்கை. ஏன் கல்யாண பத்திரிக்கையா? அண்ணி சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே இல்லை. என் சம்மதம் இல்லாமலே இந்த ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கு. நிஜமாவா? ஆமா, இந்த பத்திரிக்கையை தானே இப்ப தாண்டி பாக்குறேன். எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. ரமேஷ நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கோபியை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாது. என்னை இப்பவே கூட்டிட்டு போங்க. முதல்ல நான் கோபிய பாக்கணும். இனிமே கோபிதான் எனக்கு சகலமும். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. வாங்க நீ வா. அவளை எங்க அழிச்சு போற? அத கேக்க நீங்க யாரு? அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். அது நீங்க எடுத்த முடிவு. உங்ககிட்ட என்ன பேச்சு? ராதா, ஜீப்ல வந்து உட்காரு. அவ வரமாட்டா. அவளை நீ அனுப்ப போறியா இல்ல? இல்லன்னா என்ன செஞ்சிருவீங்க? ஜீப்பாலையே மோதி உன கொன்னுடுவேன். அவ்வளவு தைரியம் இருக்கா? எங்க ஜீப்பால என் மேல மோதுங்க பாக்கலாம். வீராப்பா பேசுனீங்களே. மரியாதையா போயிடு, இல்ல நான் சொன்னதை செஞ்சு காட்டிடுவேன். அண்ணி வாங்க, நீ போயிடுவோம். இரு ராதா, சொன்னதை செய்து காட்டுறேன்னு சொன்னீங்க, எங்க மோடு பாக்கலாம். போயிடுவோம். இரு ராதா, அவன் என்ன செஞ்சிருவான்னு பாக்கலாம். ஐயோ இல்ல, நீ வச்சிருக்க. இரு ராதா. இடத்தை விட்டு அசைஞ்ச சுட்டு கொண்டுடுவேன் ஜாக்க. இதுக்குள்ள எப்படி சொல்ல முடியும்? எல்லா டெஸ்ட் எடுத்திருக்கோம். இன்னும் ரெண்டு மணி நேரம் பொறுத்து தான் எதையும் நிச்சயமா சொல்ல முடியும்.
जीपल ऐरी सरी कल सरी असंगा प्रच्न उंग नल इंग यार तलकूड़ा दय से मैं प्रच्न Thank you.
ஜீசஸ். மறந்துடாதே சன். டாக்டர் எங்க அண்ணி உயிர்க்கொண்டு ஆபத்திலேயே. டாக்டர் கவலைப்படாதீங்க, இனிமே அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. கோபி அங்க பார்ப்ப. அம்மா, நான் உங்களை கொடுமைப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. செய்த தவற உணர்ந்து திருந்திட்டா தெய்வமே மன்னிச்சிரும்.